ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் பார்க்கலாம். இன்றைக்கி ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் கரெக்டாக எந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா, ஊஞ்சலில் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த ஊஞ்சலை பற்றின இன்ஃபர்மேஷன் தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளாகில் இந்த ஊஞ்சல் காமிச்சிருந்தப்போ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இந்த வீடியோவிலே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அப்படின்னா கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். மெயினாக வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னாலே அந்த ஊஞ்சல் வேணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து கன்ஃபார்மாக ஊஞ்சல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு பிளேஸ் ஒதுக்கி எனக்கு செட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து மேலே ஹாலில் கரெக்டாக ஊஞ்சல் போடுறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் ஊஞ்சல் தான் இது. ஏன்னா ஹால் நாங்கள் வந்து ஃபர்னிஷிங் எதுவுமே பண்ணலை. பேக் சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூனிட் அடிச்சிருக்கோம், அவ்வளோதான், ஓப்பன் யூனிட் மாதிரி. இன்னும் அதில் நாங்கள் ஷோ பீஸ் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் வைக்கலை. ஸோ ஹாலில் இவ்வளோ தான் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் செஞ்சோம். நம்ம வீட்டுக்கு மரம்லாம் எடுத்தோம். அந்த மரத்துலேயே வந்து ஊஞ்சலுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து தான் மரம் எடுத்தாங்க. ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி ஃபஸ்ட்டு இதை அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து இலச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. ஸோ இது பாலிஷ் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா ப்ளெயினாக இது மட்டும் போதும் அப்படின்னு யோசித்தோம். அப்புறமா ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி பேக் சைடும் ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு, அதாவது குழந்தைங்களுக்கும் உட்காந்து சாஞ்சி உட்காந்து ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் பேக் சைடு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் அவங்களே தான் பின்ட்ரெஸ்டில் பார்த்து எடுத்தாங்க. எதுலேருந்து எடுத்தாங்கன்னு தெரில, எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது. அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வுட்டில் பாலிஷ் பண்ணது தான், அப்படியே நேச்சுரல் கலருக்கே பாலிஷ் பண்ண சொல்லிட்டோம். மாடல் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மெயினாக கார்டனில் உட்காருவோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் தான், ஊஞ்சலில் ஆடினாலே அது ஒரு தனி சுகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஊஞ்சல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு தான் யோசித்தோம். அதனால தான் இந்த இது பாருங்கள், இந்த செயின் பாருங்கள், இது வந்து பியூர் பிராஸ் தான். இந்த மாதிரி செயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. அதுலேயே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஃபிகர்ஸ், அதாவது யானை, மயில், அப்புறம் லயன், குதிரை, அந்த மாதிரி ஃபிகர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து எந்த ஷாப்பில் வாங்கினது அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் தான் வாங்கினோம். எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி பிராஸ் செயின், அதாவது ஊஞ்சலுக்குன்னு இருக்கிற செயின் வேணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இருக்கிறதுலே நல்லா ஸ்ட்ராங்கானதாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு உட்காரும்போது ஒரு பயம் இருக்காது. அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிராஸ் கம்பி செயின் தான். இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஃபால் சீலிங் போடலை. இந்த ஹால் பார்த்திங்கன்னா இந்த ஹால்னு இல்லை, மேலேயே ஃபுல்லாக நாங்கள் ஃபால் சீலிங் போடலை. கீழே மட்டும்தான் ஃபால் சீலிங் போட்டிருக்கோம். ஸோ ஃபால் சீலிங் இல்லாததுனால அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஹூப் கொடுத்துருக்கோம். மேலே வந்து சீலிங்லேயே வெல்டிங் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் ஹூப் கொடுத்துட்டோம். நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்ட்டு. இது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், எப்படி ட்ரூ சீலிங்கில் நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபால் சீலிங் பண்ணாதவங்க இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த செயின் வாங்கும் போதே சீலிங் ஹைட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும். இது சீலிங் ஹைட் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே நாங்களே ஃபிட் பண்ணிக்கிட்டோம். தனித்தனியாக இருக்கும், நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சீலிங் ஹைட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கீழே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அது நார்மலான ஒரு நார்மல் சொல்ல முடியாது, ஒரு 11 feet ஹைட் இருக்குது. இது ஃபால் சீலிங் இல்லை அப்படிங்கிறனால 12 feet ஹைட் இருக்குது. அதனால கொஞ்சம் ப்ராடாக தெரியும். நாங்கள் ஃப்யூச்சரில் ஃபால் சீலிங் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் நாங்கள் ஃபால் சீலிங் பண்ணலை. சரி, ஓகே. ஊஞ்சல் பற்றின விஷயங்கள் அவ்வளோதான். ஊஞ்சல் பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்ததுனால ஓகே இதை தனியாகவே சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணேன். இதே மாதிரி ஹோம் டூர் நிறைய பேரோட ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. ஹோம் டூர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். இப்போ தான் 1 by 1 செட் பண்ணிகிட்டே இருக்கோம். சோஃபா வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து ரூம் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் ஃபர்னிஷிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் லுக் காமிக்கிறேன். அப்புறம் இந்த குஷன், ரெண்டு குஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தோம் இல்லையா, அங்கே தான் வாங்கினது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பண்ணி சூப்பராக இருந்தது. அதனால் 2 pillow வாங்கியிருந்தேன். கரெக்டாக ஊஞ்சலுக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வாங்கினேன். நல்லாயிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே. இனி நம்மளோட ப்ளாக், அதாவது நம்மளோட ரெகுலர் ப்ளாகை கண்டினியூ பண்ணலாம் வாங்க.
நாங்கள் ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தப்போ ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வீட்டில் சொல்லியிருப்பேன், மெமரிஸ்க்காக ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் வாங்குறது நம்ம ஞாபகார்த்தமாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த பிளான்டர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கிட்டு வந்தது ஒன்று தான், பட் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருக்கலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. இன்டோர் கார்டனுக்கு வச்சுருந்த செடி ஒன்று எடுத்து அந்த பிளான்டரில் வச்சுட்டு கிச்சன் ஐலாண்டில் வச்சுருக்கேன் இப்போது. ஸோ கிச்சனில் கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு, அதனால வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டம் என்னென்னா இந்த ஹேண்ட்பேக் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் மாதிரி இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஹோம் சென்டரில் வாங்கினது, அப்புறம் கொடைக்கானலில் வாங்கின, கொடைக்கானல் ரொம்பலாம் இல்லை இந்த மாதிரி தான். நமக்கு பசங்க வளர வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணுவோம், அதுலேயே எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறமா நமக்கு சின்னதாக போதும்னு தோணும். ஸோ இப்போ தான் இந்த மாதிரி ஒரு சின்ன பேக் ஒன்று வாங்கினேன். அது இது வந்து கொடைக்கானலில் பிரையான் பார்க் கிட்ட ஒரு ஷாப்பில் வாங்கினது. இனி ஈவினிங்க்கு மேலே, இது வந்து இன்னொரு நாள் ஈவினிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஈவினிங்க்கு மேலே ஒரு ரிசப்ஷன் இருந்தது, அதுக்கு தான் கிளம்பியாச்சு. என்னோட லுக் இந்த மாதிரி தான். இதோட ரீல்ஸும் நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இந்த சாரீ பிளவுஸ் லுக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பிளவுஸோட டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்ல தூக்கு கலக்கத்தில் இருக்குது. சாரீ கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். டைம் 11:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஐயோ சாரீ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் வந்தேன். ஒரு மேரேஜுக்கு தான் போயிருந்தோம். அப்படியே நல்ல மழையோட கிளைமேட், நல்ல கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதோடு அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே உண்ட மயக்கம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தூக்கம் வந்துருச்சு. சரி ஓகே, இனி நான் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன். இனி நம்ம மார்னிங்லேருந்து விலாக் பார்க்கலாம். குட் நைட். மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வேறு ஏதோ காமிக்கிறேன்னு நினைக்கிறதீங்க. ஜஸ்ட் இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த சாரீ தான், இது வந்து எல்லோ கலர் தான், ஒரு கோல்டன் எல்லோ மாதிரி கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். ஒரு ரா சில்க்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, சில்க் மார்க்கும் இருக்கும் இந்த சாரீக்கு. எல்லோ வித் பிளாக் பார்டர் மாதிரி, பார்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அவல் வஸ்திரம் அப்படிங்கிற பேஜ்லேருந்து தான் வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரின்னா நான் இதை சொல்லுவேன். இதோட பிளவுஸ் வந்து இதிலே இருக்குது, நான் இன்னும் கட் பண்ணலை. அதனால பார்த்தீங்கன்னா முழம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இது கட்டிட்டு போனமேனிக்கு அப்படியே ப்ளீட்ஸோடு வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னொரு டைம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீட்ஸ் எடுத்த மேனிக்கு அப்படியே பின் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பிளவுஸ் கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணிவிட்டு இதுவும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். இதுக்கு நான் பிளவுஸ் வந்து பிளாக் கலர் ஒரு பிளவுஸ் தான் பேர் பண்ணேன். அந்த பிளவுஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். சாரி பார்த்தோன்னே நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், பிளாக் கலரில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டிசைன் நெட்டில் பார்த்துட்டு சூஸ் பண்ணி தான் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். இந்த பிளவுஸ் டிசைன் பண்ணவங்க யார் அப்படின்னா இன்பா டிசைனர் அண்ட் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் தான் அவங்க பொட்டிக் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஆன்லைனில் நல்லா பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பிளவுஸோட ஃபுல் வியூ, க்ளோசர் வியூ கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க அந்த ரீல்ஸ்லேயும் சரி தனியாக டிஎம் பண்ணியும் கேட்டாங்க. அதுக்காக நான் வந்து இப்போ க்ளோஸாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்களுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன், கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு சூப்பராக ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டில் ரொம்ப இறங்கி இல்லாமல் டீப் நெக் மாதிரி இல்லாமல் இப்படி இருக்கும். ஸ்லீவ்ஸ் வந்து இப்படி நெருக்க நெருக்கமாக அழகாக வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க, செம்ம நீட்டான ஒர்க்கு. பேக் சைடு இதுதான், இந்த இது வந்து நெட்டு. அதுக்கப்புறம் இது ஃபேப்ரிக்லேயே இப்படி ஒரு க்ளோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆரி ஒர்க்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5K ஸ்டார்ட் ஆகும். அதாவது சைஸ் வச்சு உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ சாரீ அண்ட் பிளவுஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இனி நம்மளோட ரொட்டீன், ரெகுலர் ரொட்டீன் கண்டினியூ பண்ணலாம். அஸ் யூஷுவல் மார்னிங்க்கு வந்து எப்பவும் போல் இட்லி தோசை உப்மா அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் சாண்ட்விச் தான் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சோம். நான் வந்து லோஃப் மாதிரியே வாங்கி வச்சுருந்தேன், அதனால் அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். பிரெட் நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ பிரெட் வந்து இது நான் ட்ரை பண்ணதில்லை, வாங்கினது தான். எனக்கு இந்த மாதிரி அவனில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே தான் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மித்துக்கு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டான். எங்களுக்கு சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மித்துக்கு வந்து டோஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பட்டர் இல்லைன்னா நெய் அந்த மாதிரி ஜஸ்ட்டு வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தா போதும். நெய் தான் இருந்தது, அதனால நெய் போட்டு அவனுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுக்க போறேன். சாண்ட்விச்னா ரொம்ப ஸ்பெஷலா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சும்மா பெரிய வெங்காயம், கொடமிளகா, கேபேஜ் இது மூணு மட்டும் நீள நீளமா கட் பண்ணி ஒரு பவுல்ல வச்சிருக்கேன். இது கூட என்னென்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னா
செஷ்வான் சட்னி அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் வந்து சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மயோனைஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா ஒரு பீஸா சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரிகானாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஒரு சின்ன ஒரு கிரேவிங் இருந்தது, அதனால ஒரு சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது கூடவே கொஞ்சம் வெள்ளை எள்ளு அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ண வேண்டியதான். நான் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருந்தேன், அதோட செஷ்வான் சட்னிலும் உப்பு இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அது ப்ரெட்டில் வச்சுட்டு சீஸ் கொஞ்சம் போட்டு அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தோசை கல்லை தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கல்லில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். ஸோ ஒன்று பட்டர் இல்லைன்னா ஆயில் அந்த மாதிரியும் நம்ம விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். ஈவினிங் டைமில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே இது வீட் ப்ரெட் வச்சும் ட்ரை பண்ணலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் இதான் சாப்பிட்டோம். ஒரு ரெண்டு ப்ரெட்டு சாப்பிட்டாலுமே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்டு நீ அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் கிளம்ப வேண்டியிருந்தது. எங்கே அப்படின்னா அன்னைக்கு ஆக்சுவலாக எங்களோட ஆனிவர்சரி May 29th அன்னைக்கு ஆனிவர்சரி அப்படிங்கிறனால காலையில் டிஃபன் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர் தான் போனோம். அன்னைக்கு ஃபுல் டே வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தோம். நைட்டு தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம். ஸோ காலையில் கிளம்புனதுமே போகிற வழியில் ஒரு கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டோம். கோயம்புத்தூர் ப்ரூபில்ஸ் மால் போனோம். அங்கே நான் வந்து விலாக் எதுவுமே ஷூட் பண்ணல. இனி நைட் டைம் டின்னர் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால மால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் அங்கே ட்ரை பண்ணோம். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மித்துவோட பர்த்டே May 25th, அதுக்கப்புறமா May 29th அன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. அப்படிங்கிறனால நிறைய பேர் ஞாபகம் வச்சு அதையும் விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் இந்த May 29th அன்னைக்கு நிறைய பேர் எங்களுக்கும் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். அதோட இன்னைக்கு நாளில் பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்க அத்தனை பேர்த்துக்குமே வெண்ணிலா வீடு சேனல் சார்பாக நான் விஷ் பண்ணிக்கிறேன். இனி ப்ரூஃபில் மாலில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஹோம் சென்டர் போய் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு ஹோம் சென்டர் போனோம். அதுக்கப்புறமா ஒன்றுனா பசங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்க கேட்க ஷாப்பிங் கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஃபுட்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் வாங்கணும். லைஃப் ஸ்டைலில் எனக்கு கொஞ்சம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதாவது ட்ரெஸ்ஸஸ் நிறைய எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹேண்ட்பேக்லாம் வாங்கினது இன்னி வரைக்கும் ஒன்றுமே ஆனது கிடையாது. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரத்திக்கும் மித்வாக்கும் ரெண்டு பேருக்குமே அங்கே கிடச்சிது, அதனால வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஃபுட்வேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு ஃப்ளாட் மாதிரி தான், நல்லா இருந்தது. கலரும் ரொம்ப சட்டிலாக ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த டைம் லைஃப் ஸ்டைலில் டாப்ஸும் நிறைய பார்த்தேன், பட் எதுவுமே எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால ஜஸ்ட்டு ஃபுட்வேர் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஹோம் சென்டரில் ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் வாங்கினோம். இந்த மேட் வாங்கினேன். நம்மளோட ஃப்ளோரிங் கலர் பார்த்திங்கன்னா பீச் கலர் அப்படிங்கிறனால அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி மேட் வாங்கினேன். இதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதனால ஒரு 4-5 மேட் அதே மாதிரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டஸ்ட்பின். ஸ்கூல் டைம் அப்படிங்கனால வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக் அந்த மாதிரி வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வாட்டர் பாட்டில் பார்த்தோன்னே இது நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதை விடவும் கம்மியாக தான் இருந்துச்சு. 599 போட்டிருக்காங்க, பட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 499 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். கரெக்டாக பில்லும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால அது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே மறந்துருச்சு. இனி வந்து ஒரு ஹோம் டெக்கார் ஐட்டம் தான். ஹோம் டெக்கார் அப்படிங்கிறத விட இதுவும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான். ஆனால் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஆன்டி கிளாக் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஹோம் சென்டரில் இருந்துச்சு. இதுக்கு மட்டும் ஆஃபரே இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி ஆன்டிக் கைண்ட் ஆஃப் பீசஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் இதுலையாவது ஆஃபர் போட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். இதுக்கு மட்டும் ஆஃபரே போடல. இது வந்து 1700 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு.
அப்புறமா இது வந்து டேபிள் ரன்னர் செட்டு, டேபிள் ரன்னர் ஒன்று, அதுக்கப்புறம் மேட்டு அந்த மாதிரி செட்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு செட் வாங்கினேன், டேபிளுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால. இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கினது தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், கிளாஸ் தான். ஆனால் அப்போ வாங்கினதுலேருந்தே இது எனக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, அதுவும் பிளாக் கலர் கிளாஸ் அப்படிங்கனால அப்பப்போ தொடச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதை நாங்கள் இன்னும் சேஞ்ச் பண்ணல, அதுதான் இப்போ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு குஷன் கவர் செட்டு, இதில் வந்து ரெண்டு கவர் வரும், மறுபடியும் ரெண்டு குஷன் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பவுல் செட்டு தான், இது வரைக்கும் என்கிட்ட ஐஸ்கிரீம் பவுல்ஸ் எதுவுமே இல்லை. இது நல்ல ஒரு ஆஃபரில் இருந்தது, 399 ஆர் இல்லைனா 299 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான், ரொம்ப ஜாஸ்தி இல்லை. 6 பீஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருந்தனால இதுவும் எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் செட்டு தான், இதுலேயும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதை விடவும் பெஸ்ட்டு டீலில் ஸ்பூன்ஸ் நிறையா இருந்துச்சு. இனிமேல் வந்து ஸ்கூல் கொடுத்துட்றதுக்கு பசங்களுக்கு ஸ்பூன்ஸ் நிறைய தேவைப்படும் இல்லையா, அதனால் இதுவும் வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் ஷாப்பிங் ஹாலோட இந்த ப்ளாகை இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.